ஸோ வெல்கம் டு சிஏ தமிழ் சேனல் சிஏ ஃபவுண்டேஷன் பிசிகே ஸோ போன வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து ஒரு அதாவது பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் வந்து எப்படி அதோடய என்விரான்மெண்ட் அது இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம போன வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்த்தோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஒரு பிஸ்னஸில் ஒரு என்விரான்மெண்ட் இருக்குல்ல ஸோ ஒரு பிஸ்னஸ்னால் அது வந்து ஒரு என்விரான்மெண்ட்டில் தான் இருக்கும் அந்த என்விரான்மெண்ட் வந்து எப்படி ஒரு பிஸ்னஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது என்விரான்மெண்ட் நடக்கிற சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட ஒரு பிஸ்னஸ் வந்து எப்படி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது பிஸ்னஸே பிஸ்னஸோட தன்மையை வந்து அது எப்படி மாற்றுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு மொத்தமாக மூணு பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான பாயிண்ட் த்ரீ டூ ஃபோர் பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்டான பாயிண்ட் ஸோ என்னென்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ ஒரு பிஸ்னஸ்ன்னு இருக்குனுங்களே அதை வந்து அதோட எக்ஸ்டன் ஸோ இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ஆல் லிவிங் க்ரியேச்சர் இன்க்ளூடிங் ஹியூமன் பீயிங்ஸ் லிவிங் வித் இன் என்விரான்மெண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த நேச்சுரல் என்விரான்மெண்ட் என்விரான்மெண்ட் ஆஃப் ஹியூமன் இன்க்ளூட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் ஓகேவா ஸோ இது எல்லாமே இன்க்ளூட் தான் ஒரு என்விரான்மெண்ட் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஜஸ்ட் லைக் எ ஹ ஹ ஹ ஹ ஹியூமன் பியிங் ஆல்சோ டஸ் நாட் ஃபங்க்ஷன் த ஐசலேட்டட் வேக்கம் ஸோ ஒரு எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு ஹியூமன் பீயிங்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது எப்படி ஒரு ஹியூமன் பீயிங்னால எதுவுமே இல்லாத இடத்துல ஃபங்க்ஷன் பண்ண முடியாதோ அதே மாதிரி பிஸ்னஸுக்கும் ஒரு என்விரான்மெண்ட் இல்லாமல் அதனால் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது ஸோ இதான் வந்து ஃபஸ்ட் இம்பார்ட்டான பாயிண்ட் அதாவது கீழே இருக்க பாருங்கள் நம்ம படித்த வரைக்கும் வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ இந்த இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு இது செகண்டு இது தேர்ட் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா டு பி ஏ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் அஸ் நாட் நாட் ஓன்லி ரெகனைஸ்டு டிஃப்ரெண்ட் எலமெண்ட் ஆஃப் த என்விரான்மெண்ட் பட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் அடாப்ட் டு ஆர் மேனேஜ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஒரு நீங்கள் நடத்துகிற ஒரு பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணணுன்னா வெறும் என்னென்ன என்விரான்மெண்டில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் ரெகனைஸ் அதாவது இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி அதை அடாப்ட் பண்ண கற்றுக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு அடாப்ட் பண்ண கற்றுக்கணும் அடாப்ட் அதே மாதிரி அதை மேனேஜ் பண்ணணும் அடாப்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை கரெக்டான விதத்தில் மேனேஜ் பண்ணணும் அடாப்ட் மேனேஜ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் அதை அது நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி நம்மளும் அதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் தெரிஞ்சுக்கணும் ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் ஸோ இந்த மூணு பாயிண்ட்டுமே ஃபஸ்ட் பாயிண்ட்டில் இம்பார்ட்டாக கொடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் மஸ்ட் கண்டினியூஸ்லி மானிட்டர் அண்ட் அடாப்ட் டு த என்விரான்மெண்ட் இட் இஃப் இட் இஸ் சர்வேஸ் அண்ட் ப்ராஸ்பெஸ் ஸோ வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து நம்ம பார்த்தோம் பிஸ்னஸோட முதல் நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணணும் ஓகேவா அதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கோல்ங்கிற கூட சொல்லலாம் அப்படி அதை வந்து அந்த விஷயத்தை வந்து தொடர்ந்து பண்ணணும்னா பிஸ்னஸ் என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும் அது இருக்கிற என்விரான்மெண்ட்டை மானிட்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கணும் அடாப்ட் பண்ணிக்கணும் இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் ஹேஸ் டு பி ஐடென்டிஃபை அப்ரைஸ் அண்ட் ரெஸ்பான்ட் டு த வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட் இன் இட்ஸ் என்விரான்மெண்ட் ஸோ ஒரு என்விரான்மெண்டில் நம்ம ஏ என்விரான்மெண்ட்னாலே அதில் ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும் த்ரெட்ஸ் இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டினா நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் த்ரெட்ஸ்னா நமக்கு வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ ரெண்டுமே இருக்கும் அந்த ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தாலும் சரி இல்லை த்ரெட்டாக இருந்தாலும் சரி இது ரெண்டுக்கும் ஏற்ற மாதிரி நான் ஒரு பிஸ்னஸ் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணும் சோ இந்த எலமெண்ட் வந்து நம்ம ஆபரேஷனிட்டியா இல்ல த்ரெட் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும் அதே மாதிரி அதை அப்ரைஸ் பண்ணணும் அதே மாதிரி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் சோ இந்த மூணுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிசினஸ் வந்து கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றாங்க சோ நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன சொல்றாங்க பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருங்க என்னன்னு பாத்தீங்கன்னா டைரி மில்க் நமக்கு தெரியும் டைரி மில்க்குங்கிறத விட ஒரு கேட்பெரி அந்த கம்பெனி சோ தான் வந்து டைரி மில்க் வந்து தயாரிக்கிறாங்க சோ கேட்பெரி அவங்க வந்து டைரி மில்க் தயாரிக்கிறாங்க சோ வந்து அவங்க வந்து ஒரு ஒரு சம் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து அவங்க வந்து பேன் பண்ணப்பட்டாங்க இந்தியாவில் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க இருக்காங்க இதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு இதுக்கான சான்சஸ் என்ன இது வந்து எப்படி அவங்க வந்து இதுலேருந்து மீண்டு வந்தாங்க தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்ப்போம் கேட்பரியோட சுச்சுவேஷன் கம்ப்ளைண்ட் ரிசீவ்டு அக்ராஸ் இந்தியா ஆஃப் இன் இந்த சாக்லேட் ஃபியூ இயர்ஸ் பேக் ஸோ சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைரி மில்குங்கிற சாக்லேட் கேன்பெரி தயாரிக்கிறதுல வாம் அதாவது புழுக்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நிறையா அக்ராஸ் த இந்தியா வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட்டாக வருது அதுக்கப்புறம் ஒரு ப்ரா அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி வந்து கொஸ்டினபிள் கேள்விக்குறியாகுது அதனால சேல்ஸ் வந்து ட்ராப் ஆகுது அதனால அந்த ரெகுலேட்டர் அத்தாரிட்டி ப்ராப் அதாவது அதை பேன் பண்ணுறதுக்கான ஆர்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதில் இது வந்து ஒரு என்வாரமெண்ட் ஸோ வந்து ஒரு என்விராமென்ட்ல நடந்தது வந்து எப்படி வந்து அந்த கேட் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன் ஸோ என்விரான்மெண்ட் வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அது ஃபுல்லாகவே த்ரெட்ஸு அந்த த்ரெட்ஸ் ஃபுல்லாக இவங்களுக்கு வந்தனால இவங்க வந்து இந்த கேட்பரிங்கிறத மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் என்ன பண்ணணும் அடாப்ட் பண்ணி அதை அப்ரைஸ் பண்ணணும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி கேட்பரி என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைட் பேக் பண்ணுறாங்க இன் ஹவுஸ் குவாலிட்டி இன்வெஸ்டிகேஷன் டு ஃபைண்ட் அவுட் த காஸ்ட் இது வந்து எத்தனால வருது அப்படிங்கிறதுக்காக ஒரே இன்வெஸ்டிகேஷனை வச்சு அவங்க வந்து அவங்க அவங்க டீமுக்குள்ளேயே வந்து அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் நியூ இம்ப்ரூவ்ட் பேக்கிங் இன் ரெக்கார்ட் ஆஃப் நைன்டி டேஸ் ஸோ ஒரு இம்ப்ரூவ்டு பேக்கிங் நைன்டி டேஸ் வரைக்கும் இருக்க அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணுறாங்க மார்க்கெட்டில் அது நைன்டி டேஸ் ஆகுற வரைக்கும் அந்த சாக்லேட் வந்து எந்த ஒரு கெட் அதாவது கெட்டு போகாது அப்படிங்கிறதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே பண்ணுறாங்க அது போக என்ன பண்ணுறாங்க கிரியேட் த ஸ்பெஷல் விசி கூலர் அலாங் வித் த வால்டாஸ் ஸோ வால்டாஸ்ங்கிற ஒரு கம்பெனி எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி அவங்களோட சேர்ந்து இவங்க ஒரு கூலரை ஒன்று தயாரிக்கிறாங்க அதாவது இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கூலர் ஸோ இதான் வந்து அந்த கூலர் நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த பெட்டிஸ் அப்போ அதில் வந்து பார்த்துருப்பீங்க இந்த கூலர் இருக்கும் அதாவது இதுலேருந்து தான் அதாவது டைரி டைரிமில்குங்கிறது இதில் தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் அதாவது ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜிலையும் இருக்கும் ஓகே ஸோ இதில் இது வந்து அவங்க வந்து ஒவ்வொரு ரீட் அதாவது ரீட்டெயிலருக்குமே அவங்க வந்து கொடுக்குறாங்க இதில் தான் வந்து நீங்கள் சாக்லேட் வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃப்ரீயோ இல்லை காஸ்ட்டாகவோ கொடுக்குறாங்க ஸோ இது கொடுக்குறனால அவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் இன்னும் கொஞ்ச நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்குது ஃபைனல் கன்சியூமர் கையில் போகிற வரைக்கும் இதோட குவாலிட்டி அப்படியே இருக்குது ஸோ இதுதான் வந்து கேட்பரி வந்து எப்படி ஃபைட் பண்ணியிருக்காங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் இதில் லெசன் லேர்ன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆஃப் த கம்ப்ளைண்ட் அண்ட் டேக்கிங் நோட் ஆஃப் த ஃபேக்ட் தட் த சாக்லேட் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் சாக்லேட்டில் வந்து வாமிருக்கு நம்ம இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெஸ் ரெஸ்பெக்ட் பண்ணுறோம் இதை வந்து நம்ம நோட்ஸ் எடுத்து நம்ம அதுக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும் ஐயோ கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் அதை நம்ம எப்படி பேக் பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்காங்க யோ யோசிச்சிருக்காங்க அந்த பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி அடாப்டிங் டு த சேஞ்ச் இன் பேக்கிங் இன் ரெக்கார்ட் ப்ரேக்கிங் டைம் ட்ரோ நைன்ட்டி டேஸ் நைன்ட்டி டேஸ் வந்து அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தயாரிக்கிறது கூட அவங்க வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கல டக்குனுமே டக்குன்னு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற சொல்யூஷனை வந்து ஒரு ரெக்கார்டிங் பிரேக்கிங் டைம் டைமுக்குள்ளே ஒரு அவங்க பேக்கேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த கிரைசஸ் அந்த கம்பெனி ப்ராப்பர்லி அண்ட் கீப்பிங் எம்ப்ளாய் மாறலை ஸோ இந்த கிரைசஸ் அதாவது ஃபஸ்ட்டு கேட்பரின்னு வந்தப்போ அதோட சேல்ஸ் வந்து ஐயாயிருக்கும் திடீர்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு வந்தோன்னா அதோட சேல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ இந்த கம்மியாகிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து கீழேயே தான் இருந்திருக்கும் ஸோ எப்போ வந்து இவங்க இந்த நைன்டி டேஸ் பேக்கிங் இந்த வால்டர்ஸ் அதெல்லாம் கூட்டுறாங்களோ அப்போ தான் இது கூடியிருக்கோம் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஓகேவா இது வந்து ஒரு டவுன் ஸ்டேஜ் அதாவது டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி எக்கனாமிக்ஸ் நம்ம பார்ப்போம் ஒரு டிஃப்ரெண்ட் சைக்கிள் பிஸ்னஸ் சைக்கிளை பற்றி இந்த மாதிரி சைக்கிளில் அவங்க கேட்பரி இருக்கும்போது கூட அவங்க அவங்களோட எம்ப்ளாய் எம்ப்ளாயரோட மாறுல் வந்து எப்படி ஐயா வச்சுருக்காங்க ஸோ ஐ அப்படி வச்சுருந்தா தான் அவங்களால ஃபைட் பேக் பண்ணியிருக்கணும் இல்லை நாங்களே க்ளோஸ் பண்ணுறோம் நீங்களும் வேலையை போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஸோ அதையும் பண்ணியிருக்காங்க மாதிரி நெக்ஸ்ட்டு இன்ஃப்ளூயன்ஸ் த மார்க்கெட் வித் த கிரேட் கம்பேக் ஆட் கம்மிங் ஸோ வந்து ஒரு கிரேட் கம் கம்பேக் கொடுத்துருக்காங்க மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆட் கம்பெனிங்காக இருக்கட்டும் இல்லை அதுக்கப்புறம் அவங்க ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் போன அதாவது போன வருஷம் டூ தௌசண்ட் நைன்டீனில் அவங்களோட க்ரோஸ் ப்ராஃபிட் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் எதோ வந்திருக்கும் ஸோ வந்து அவ்வளோ ஹையான ஒரு க்ரோஸ் ப்ராஃபிட்டை வச்சுருக்க ஒரு கம்பெனியை வந்து இப்போ வரைக்கும் இருக்காங்க ஆனால் அந்த கம்பெனி ஒரு காலத்தில் வந்து தடை தடை செய்யப்பட்ட கம்பெனிங்கிறதையும் நான் வச்சுக்கோங்க ஸோ இதான் வந்து இந்த மொத்தமாக அதாவது என்விரான்மெண்ட்டு இன்சூரன்ஸ் அண்ட் பிஸ்னஸ்ங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்க்குறது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் ஃபங்க்ஷன் அஸ் அ பா ப்ராட் பார்ட் ஆஃப் ப்ராடர் என்விரான்மெண்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் கீப் சப்போர்ட் நீ